தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான முக்கியமான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள், அதாவது இவங்களுக்கு மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் வருங்காலத்தில் நீட் எக்ஸாம் எழுத போகிற எல்லா மாணவர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீட் எக்ஸாம் கேன்சல் ஆகணும் தமிழகத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு தான் இருந்துகிட்டு இருந்தது. இது எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசாங்கம், இப்போ இருக்கிற தமிழக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்துகிட்ருக்காங்க, தமிழ்நாட்டில் வந்து நீட் வைக்கக்கூடாதுன்றதுக்காக நிறைய நடவடிக்கைகள் எடுத்துகிட்ருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு நடவடிக்கை தான் என்ன அப்படின்னா, ஏகே ராஜன் அவர்களுடைய தலைமையில், ஓய்வு பெற்ற நீதிபதி ஏகே ராஜன் அவர்களுடைய தலைமையில் தான் வந்து ஒரு 8 பேர் அடங்கிய குழு அமைச்சு அந்த குழு வந்து தீர்மானிக்கணும், அதாவது தமிழகத்தில் எந்த அளவுக்கு நீட்டால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து அதற்கு ஒரு ரிப்போர்ட் அவங்க சப்மிட் பண்ண சொல்லி சொல்லியிருந்தாங்க இல்லையா. அது தொடர்பான விஷயத்தை இப்போ நான் உங்களுக்கு மெயினாக சொல்ல போகிறேன். என்னென்னா, ஏற்கனவே வந்து அவங்க ஒரு ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணாங்க. அது என்னென்னா, தமிழகத்தில் பாதிப்பு இருக்குது, நீட்னால் தமிழக மாணவர்கள் பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க, அதில் எந்த மாதிரியான பாதிப்புகள் அப்படின்றத மறுபடியும் அலசி ஆராய்ந்து அதற்குரிய ரிப்போர்ட்டை உடனே நான் வந்து தமிழக அரசு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து இன்றைக்கான தகவலை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதற்கு நம்ம சைட்லேருந்து, அதாவது பொதுமக்களாக இருந்து நம்ம சைட்லேருந்து ஒரு விஷயத்தை கேட்டிருக்காங்க, ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அந்த மெயில் ஐடிக்கு பொதுமக்கள்கிட்டேருந்து ஒரு கருத்துக்கள் வந்து கேட்குறாங்க. அந்த கருத்துக்களில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே வந்து ஏதாவது பாதிப்பு அடைஞ்சிருந்தாங்க, உங்கள் மகள் அல்லது மகன் யாராவது வந்து நீட் எக்ஸாம்னால் பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க, இல்லை பாதிப்பு அடைவாங்கன்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, அது எந்த மாதிரியான பாதிப்புகள் வரும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அல்லது எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற விவரங்களை ஒரு 8 பக்கத்திற்கு மிகாமல் வந்து எழுதி அந்த மெயிலுக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பொதுமக்கள்கிட்ட அந்த கருத்தை கேட்டு பொதுமக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டால் அந்த கமிட்டி வந்து கொஞ்சம் ஒழுங்காக வந்து அவங்க ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இவங்க மட்டுமே பொதுமக்களோட கருத்தை கேட்டு தான் செய்வாங்க. இருந்தாலும் நேரடியாக பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 23ஆம் தேதி, இந்த மாதம், அதாவது ஜூன் 23ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அந்த மெயிலை வந்து அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும். அந்த மெயில் ஐடி neetimpact2021@gmail.com அப்படின்னு சொல்கிற இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்து இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை அனுப்பணும். சீக்கிரமாக இந்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி மற்ற எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இம்மிடியேட்டாக அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபால்.